இப்போ அதே மாதிரி நமக்கு இன்னொருத்தருக்கும் இடையில் ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கேஸில் நமக்கு எதிராக தீர்ப்பாயிருது, எதிர்பார்ட்டிக்கே சாதகமாக தீர்ப்பாயிருது. இப்போ இதையும் நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ இதுவும் நமக்கு ஒரு மனவேதனையை மன உளைச்சலை கொடுக்கும். இப்படி நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் அடுக்கடுக்காக எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள், அதெல்லாம் ஒவ்வொரு விதவிதமான பிரச்சனைகள் இருக்கும். இது ஜெனரலாக நம்ம பிரச்சனைகளை பற்றி நமக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஐடியாவுக்காக சொல்கிறோம். இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்முடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டை வந்து ஒரு ரெண்டாக பிரிச்சுக்கிடும். ரெண்டு விதமான ஸ்டேட் ஆஃப் மைண்டு நீ சொல்லி பிரிச்சு. ஒரு உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக உங்களே எடுத்துக்கிடுவோம். காலையில் நீங்கள் எலும்பு வீட்டில் இருந்து புறப்படுறீங்க, ஆஃபீஸுக்கு போகிறீங்க. வீட்டில் எலும்பும்போது வீட்டிலையும் ஒரே பிரச்சனை தான், மனைவியால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, நம்ம வீட்டில் இருக்கிற மற்ற உறுப்பினர்களால் பிரச்சனை, இப்படி ஏதோ பிரச்சனை ஏற்படுது. வெளியில் போனீங்கன்னு சொன்னால் ட்ராவல் பண்ணுற இடத்துலையும் ஒரே பிரச்சனை. அதே மாதிரி நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஆஃபீஸ்லேயும் ஒரே பிரச்சனை. அப்புறம் ஆஃபீஸை முடித்து வீட்டுக்கு திரும்பினான்னா வர்ற வழியெல்லாம் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கும் பிரச்சனை. ஆனால் உங்கள் மனசு மட்டும் அமைதியாக இருக்குது. அடுக்கடுக்காக பிரச்சனை, காலையிலேருந்து இரவு வரைக்கும் அடுக்கடுக்கான பிரச்சனையாக இருக்குது, ஆனால் மனசு மட்டும் அமைதியாக இருக்குது. இது ஒரு ஸ்டேட், உங்கள் மைண்டில் உள்ள ஒரு ஸ்டேட், ஒரு கற்பனைன்னு வச்சுக்கலாம். அப்படி இருப்போனே நம்ம சொல்ல முடியாது, ஒரு கற்பனையாக வச்சுக்கலாம். அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம மனசு மட்டும் அமைதியாக இருக்கு. இது ஒரு ஸ்டேட்டு. இன்னொரு ஸ்டேட்டு உங்களை இன்னவங்களே உதாரணமாக எடுத்துக்கிடுவோம். காலையில் வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, வெளியே வந்தால் வெளியேயும் பிரச்சனை கிடையாது, ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை கிடையாது, அப்புறம் ஆஃபீஸை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பினா அப்பவும் பிரச்சனை கிடையாது, காலையில் எழுமனிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே போயிட்டுருக்கு. ஆனால் உங்கள் மனசு மட்டும் நிம்மதி இல்லாமல் இருக்குது. இது அப்படி ஆயிருமோ, அது இப்படி ஆயிருமோ, இது இப்படி நடந்துருமோ, அது அப்படி நடந்துருமோன்னு சொல்லி ஒரு தேவையில்லாத குழப்பத்தோடு அது எப்பவும் இருந்துகிட்டே இருக்குது, ஒரு டென்ஷனோட பரபரப்போடு இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த பிரச்சனையும் சந்திக்கலை, ஆனால் மனசு மட்டும் நிம்மதி இல்லாமல் இருக்குது. இப்போ முதல் ஸ்டேட்டில் என்னன்னு சொல்லி சொன்னால் பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனசு அமைதியாக இருக்குது. ரெண்டாவது ஸ்டேட்டில் என்னென்னு சொன்னால் பிரச்சனைகளே இல்லை, ஆனால் மனசு நிம்மதி இல்லாமல் இருக்குது. இப்போ யாரையாவது உங்களுக்கு எந்த ஸ்டேட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டால் எதை சொல்லுவோம்? எல்லாருமே முதல் ஸ்டேட்டை தான் எல்லோரும் விரும்புவோம். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் பிரச்சனைகளை விட அந்த மனதினுடைய அம்சம்தான் அதில் பிரதானமாக இருக்குது. இப்போ ஆனால் அதே நேரத்தில் இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறோம், பிரச்சனைகளுக்கு மத்தியில் எப்படி மனசு நிம்மதியாக இருக்க முடியும்? பிரச்சனையே இல்லாமல் இருக்கிற நேரத்தில் கூட மனசு அமைதி இல்லாமல் இருக்கிறது சகஜமாக இருக்குது. ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் மனசு நிம்மதி இல்லாமல் தேவையில்லாதெல்லாம் எண்ணி கலங்கிக்கிட்டே இருக்குது, அது சர்வசாதாரணமாக இருக்குது. ஆனால் அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனசு நிம்மதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க, ஒரு 10 வருஷம் அங்கே இருந்துட்டு 10 வருஷம் கழித்து நீங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்புகிறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணுன்னு சொன்னால், பழைய நண்பர்கள்லாம் நேரடியாக பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பல வருஷம் பிரிஞ்சிருந்துட்டோம், இன்றைக்கி நண்பர்களை பழைய நண்பர்கள்லாம் பார்ப்போம்னு சொல்லி காலையில் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே கிளம்பி வாரீங்க. அப்போ ஏத்தாப்பில் உங்களுடைய பழைய நண்பர் ஒருத்தர் நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரார். உடனே நீங்கள் போய் ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே அவர் பலார்னு கன்னத்தில் அரைஞ்சி கட்டுவார் சொல்லி ஏசுறாரு. இப்போ ஒன்றும் ஓடலை, என்னடா நம்ம எப்படி போகிறோமோ அவன் இந்த மாதிரி பண்ணுறாரன்னு சொல்லி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நீங்கள் வேற ஒரு பக்கமாக தலைச்சிரிச்சு ஓடுறீங்க. அங்கே அந்த பக்கத்தில் இன்னொரு நண்பர், பழைய நண்பர் ஒருத்தர் வர்றாரு. இப்போ அவரை பார்த்தானா நல்லா இருக்கியான்னு கேட்குறதுக்கு பயமாக இருக்குது, இவர் என்ன பண்ணுவாரோன்னு தெரில. ஆனால் அவர் உங்களை ஓடி வந்து கட்டிப்பிடிச்சி நல்லா இருக்கியாப்பா எப்போ வந்தா என்னன்னு சொல்லி கேட்டுட்ருக்கார். இப்போ அப்போந்தான் வந்து அவர் வந்து அந்த முதல்ல உங்களை அடித்த நண்பரை பற்றி அவர் சொல்கிறார். இப்படி நம்ம நண்பரை தெரியுமாப்பா, ஒரு 2 மாதமாக மைண்டு டிஸார்டரில் இருக்கிறான்,
நல்ல தேவையில்லாமல் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிடுறான், ஆனால் நம்ம தெரிஞ்சவங்க பழகினவங்க யார் கண்டாலும் பிடிச்சி அடிச்சிடுறான், கெட்டார் சொல்லி ஏசுகிறான். நீ சொன்ன உடனே நமக்கு வந்து எல்லாமே அப்படியே எல்லாமே கீழே இறங்கிடுது. அது வரைக்கும் என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் அடித்தவனுக்கு பதிலுக்கு பதில் என்னதான் அவனுக்கு பண்ணணும், இப்படியா பண்ணுறதுன்னு சொல்லி உங்கள் மனசில் வேகம் இருக்குது, அடித்த வலி இன்னும் கணத்தில் வலிக்கிச்சுட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ மனசில் எல்லாமே அது எல்லாமே இறங்கி போயிடும். சம்பவம் அப்படி தான், சம்பவத்தில் ஒன்றும் மாற்றம் இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் எப்படி எடுத்துக்கிடுறீங்களோ அந்த எடுத்துக்கிடுறத பொறுத்து அந்த இதெல்லாம் மாற்றம் அடைஞ்சிடும். இப்போ இதே மாதிரி தான் ஒரு ரயில் புறையாணியுடைய கதையை சொல்லுவாங்க. ஒரு இளம் வயசு தாப்புனார் தன்னுடைய ரெண்டு குழந்தைகளோட ஒரு ட்ரெயினில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒரு குழந்தைக்கு வந்து 5 வயசு இருக்கும், இன்னொரு குழந்தைக்கு 6 வயசு 7 வயசு அந்த மாதிரி இருக்கும். அந்த ரெண்டு குழந்தைகளும் என்னென்னு சொன்னால், ஒரே சுட்டித்தனம் வாழ்த்தனங்க பண்ணி அந்த கம்பார்ட்மெண்ட்டை உண்டு இல்லைன்னு ஆக்குது. இந்த தகப்பனார் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அதை சரியான முறையில் அந்த பிள்ளைகளை கண்ட்ரோலுக்கு எடுக்கலை. ஏதோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாரு, சத்தம் போட்டு பார்க்குறாரு, இருந்தாலும் அது ப்ராப்பராக கண்ட்ரோலுக்கு எடுக்கலை. ஏதோ அறகுறையாக ஒரு பேருக்கு தான் கண்ட்ரோல் பண்ணுறாரோன்னு சொல்கிற மாதிரி தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்போ அந்த கூட வந்த பிரயாணிகள்லாம் அவங்களுக்கு பொறுக்க முடியல. அப்போ ஒரு கட்டத்தில் என்னென்னு சொன்னால், இந்த தகப்பனார்கிட்ட, என்னையா உங்கள் பிள்ளைகளை இப்படி விளையாட விட்டுருக்கீங்க, அது ஒவ்வொருத்தருடைய பொருட்களெல்லாம் இழுத்து போடுது, நீங்கள் சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ண வேண்டாமா சொல்லி இவங்க இந்த தகப்பனார்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த தகப்பனார் சொல்கிறார், இப்போ இந்த குழந்தைகள் வந்து இன்னும் சரியானவர்களால் மெச்சூரிட்டிக்கு வரலை, நம்ம என்ன சொல்கிறத வந்து அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிடுவாங்க, எந்த அளவுக்கு புரிஞ்சுவிட மாட்டாங்கன்னு சொல்லி எனக்கே தெரில. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னே அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. நாங்கள் எல்லோருமே நார்த் இந்தியா நோக்கி போயிட்டுருக்குறோம். இந்த குழந்தைகளுடைய தாயார், அதாவது என்னுடைய மனைவி, அவங்க கல்லூரியில் பேராசிரியை, அவங்க நார்த் இந்தியாவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுகளெல்லாம் டூருக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. போன இடத்துல ஒரு விபத்து, அதில் வந்து ஒரு மாணவியை காப்பாற்றுற முயற்சியில் என்னுடைய மனைவியும் அதில் காலமாயிட்டாங்க. இப்போ அவங்களுடைய பாடி வந்து அங்கே மார்ச்சுரியில் இருக்குது. அந்த பாடியை ரிசீவ் பண்ணுறக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். இந்த குழந்தைகளை வந்து வீட்டில் தனியாக விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு சரியான வசதி வாய்ப்பு இல்லை, அதனால் இந்த பிள்ளைகளையும் என் கூடயே கூட்டிகிட்டு போக வேண்டியது இருக்குது, அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்கிற மாதிரி அந்த தகப்பனார் சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கப்புறமும் அந்த குழந்தைகள் சேட்டை பண்ணிகிட்டு தான் இருக்குது. அதுக்கு முன்னாலேயும் பண்ணிச்சுது, அது என்ன மாதிரி பண்ணிச்சு அதே சேட்டை தான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கு. ஆனால் எல்லோருடைய மைண்ட் செட்டும் அப்படியே மாறிப்போச்சு. இப்போ அதை எடுத்துக்கிடுறது வேறு மாதிரி எடுத்துக்கிடுறாங்க. இப்போ அது வந்து சொந்த பிள்ளைகள் சேட்டை பண்ணனா என்ன மாதிரி எடுத்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கிடுறாங்க. அதுக்கு முன்னால் வந்து யாரோ நமக்கு வேண்டாதவங்க பண்ணுறத நம்ம சகிக்க முடியாமல் சகிச்சுக்கிட்டு சண்டை போடுற மாதிரி எடுத்ததெல்லாம் இப்போ நமக்கு வேண்டியவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்கங்கிற மாதிரி இந்த அணுகுமுறையை மாறிப்போயிரு. அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கிடுறோங்கிறத பொறுத்து தான் அது எல்லாமே, அந்த அணுகுமுறையினால தான் நம்முடைய பிரச்சனைகளும் அப்படி தான் இருக்குது. Thank you.